ஹாய் ஹலோ வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இன்னைக்கு உள்ள வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகணும்னா, ரீசெண்டாக நடந்த குரூப் ஒன் ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ் ரிலேட்டடாகும். அண்ட் சிஓஏ நிறைய ஹஸ்பண்ட்ஸ்க்கு இருக்க டவுட், மோஸ்ட்டாக கேட்குறது டைப்பிங் கம்ப்ளீட் பண்ணணுமா அண்ட் அது ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அது ரிலேட்டடான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து குரூப் ஒன் ப்ரிலிமினரி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 4 மந்த்ஸ் மே எண்டில் வந்து மெயின்ஸ் இருக்க போது. அது கிளியர் பண்ணவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வாழ்த்துக்கள். யூ ஹாவ் டிட் அ வெரி கிரேட் ஜாப். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நான் சக்ஸஸ் என்ஜாய் பண்ண போகிறேன், ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், அப்படிலாம் வெயிட் பண்ணவே கூடாது. ரைட் நவ் இந்த செகண்ட், இந்த ஒவ்வொரு செகண்டுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளாக் டிக் டிக்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். இந்த ஒவ்வொரு செகண்டுமே உங்களுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுக்கும். ஸோ வந்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதுங்க, படிங்க. நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், கோச்சிங் கிளாஸ் போகணுமா, வீட்லேருந்து படிக்கணுமா, எப்படினாலும் படிக்கலாம். பட் என்னோட சஜஷன், வீட்லேருந்து படிக்கிறவங்களாம் இருந்தால் நீங்கள் சில பேருக்கு செல்ஃப் ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுன்னா தென் கோ ஃபார் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக போடுங்க. என்ன தான் நம்ம வீட்டிலேருந்து படித்தாலும் நம்மளை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஒரு அகாடமி போய் படிக்கணும் அப்படின்னு ஐடியா இருக்கவங்க படிங்க. எதுனாலும் ஓகே, பட் சீக்கிரம் டிசைட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணாமல் நிறைய பேர் வந்து பார்டரில் லூஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் வேஸ்ட் டிஃப்ரென்ஸில் லூஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி கிடைக்காம இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஒன்றே ஒன்று தான், யூ டிட் அ வெரி கிரேட் ஜாப். உங்களுக்கும் என்னுடைய ஈக்குவல் வாழ்த்துக்கள், பிகாஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்க, எஃபோர்ட் எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்குனாலே அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சிருக்கீங்க. அப்போ நீங்கள் அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பண்ணனால தான் கிடைக்கும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ ஒரு கேட்டகரி வந்து சும்மா அட்டன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் எப்படியும் கிடைக்காது அப்படின்னு. பட் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கிடைக்கலன்னா ஓகே, அப்போ நீங்கள் அந்தளவுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. அதுக்கு ஃபஸ்ட் என்னோட ஒரு பிக்கஸ்ட் விஷஸ். அண்ட் நிறைய பேர் வந்து அக்கா எனக்கு கிடைக்கல, நான் ஃபெட்டப் ஆகிட்டேன், எனக்கு வீட்டில் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், எனக்கு என்ன பண்ண போகிறேன் எதுவுமே தெரில அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னென்னா, இது வந்து ஜஸ்ட் நாட் அ எண்ட். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து குரூப் ஒன் வந்து எழுதியிருக்கீங்க, இனி வர எக்ஸாமே கிடையாது, இனி எந்த எக்ஸாமே வராது, இதுதான் ஃபைனல்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லும்போது நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லியிருப்பேன். ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் டைம் இல்லை, ஓகே ஃபைன், நம்ம வேறு ஏதாவது யோசிக்கலாம், அவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். பட் இதில் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல எதுவுமே இல்லை, பிகாஸ் அதுக்கான டைமும் இல்லை. அடுத்த த்ரீ மந்த்ஸில் அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுறதுக்கே டிஎன்பிஎஸ்சி டைம் தரதே கிடையாது. அதனால வந்து நீங்கள் வந்து ஒரு விதத்தில் பார்த்தா நீங்கள் பிளஸ்ஸட் இல்லை, பிகாஸ் வந்து ஐயோ நான் எக்ஸாம் கிளியர் பண்ணலையே இருந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை, அடுத்த எக்ஸாம் நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. ஃபீல் பண்ணி இல்லை, நான் ஃபீல் பண்ணுவேன், நான் இப்படியே தான் இருந்து ஃபீல் பண்ணால் எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை. என்னை பொறுத்தவரை லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து யூ டிட் அ கிரேட் ஜாப். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எதுக்கு தெரியுமா நம்ம ஃபீல் பண்ணுவோம், நம்மளை சுற்றி இருக்கவங்கள பார்த்து தான் ஃபீல் பண்ணுவோம். ஐயோ அப்பா அம்மா கிட்ட நம்மளை ப்ரூஃப் பண்ண முடியலையே, இவங்க கிட்ட நம்மளை ப்ரூஃப் பண்ண முடியல, அதுதான் பெரிய ஸ்ட்ரெஸ். ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண வர சொசைட்டியை சுற்றி இருக்கவங்கள பார்க்கவே செய்யாதீங்க. ஏன்னா அவங்கள திருப்திப்படுத்தணும்னு நினைக்கும் போது அது வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகும். நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணும்போதே நண்பன் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா இவங்க முன்னாலாம் நல்லா இருக்கும், ஓகே இவங்க முன்னாடி ஒரு ஜஸ்டிஸ் இது பண்ணிடுவோம் அப்படின்னு. அது கிளியர் பண்ணாத டைம் ஃபெயிலியர் வரும்போது மனசுக்குள்ளே ஃபஸ்ட் வந்து ஐயோ நான் இவங்களை வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், இவங்கெல்லாம் என்ன என்ன சொல்லுவாங்க, அதுதான் நமக்கு முதல் வருத்தமே தவிர நமக்கு வந்து இது கிளியர் பண்ணலங்கிறது கூட பெரிய இதாக இருக்காது. ஏன்னா வந்து நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் எக்ஸாம் போனாலும். ஏன்னா நீங்கள் நல்ல எஃபோர்ட் கொடுத்துருப்பீங்க, ஒரு பார்டரில் தான் கிடைக்காம இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். பட் சுற்றி இருக்கிறவங்கள நினச்சி தான் இந்த ஃபெயிலியரே வந்து நம்மளை ரொம்ப பாதிக்கும். பட் நான் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான டைம், இந்த ஃபெயிலியர் டைமை வந்து மற்றவங்கள்ட்ட நம்மளை ப்ரூஃப் பண்ணவும் முடியாமல் விளக்கவும் முடியாமல் எக்ஸாம்ஸும் ஒவ்வொரு டிலே ஆகும்போது வேறு வழியே இல்லை, நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தாச்சு, அந்த சக்ஸஸை வந்து அட்டைன் பண்ணுறது வர
நம்ம நிறுத்தவே கூடாது, யாரை பத்தியும் யோசிக்கவே கூடாது. இந்த செவிடங்காது சங்கூதனம் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேர் பண்ணவே கூடாது. கஷ்டம்தான், பட் இக்னோர் இக்னோர் இக்னோர். ஏன்னா உங்க மனசுக்கு தெரியும், கண்டிப்பா ஒன் டே நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு. மேபி சில பேருக்கு 1 இயர் ஆகலாம், சில பேருக்கு 2 இயர் ஆகலாம், சில பேருக்கு டிலே ஆகலாம். அது ஒவ்வொருத்தங்க இயர் அது ஒவ்வொருத்தங்களோட கெப்பாசிட்டி அண்ட் ஒவ்வொருத்தங்களோட நேரம். பட் அதுக்காக நீங்க வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி டவுன் ஆகாதீங்க. நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போட்டோம், அது அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்க சிப்ளிங்ஸா இருந்தாலும் சரி, நம்ம ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியும், எனக்கு ஒரு நாள் அட்டைன் பண்ணுவேன், அதை நோக்கி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னு அப்செட் ஆகாதீங்க. அடுத்து இந்த 3 மாசத்துல குரூப் 2 இருக்கு, நமக்கு ஃபீல் பண்ணலாம், டைமே இல்லை. ரொம்ப வந்து செல்ஃபிஷா இருக்கணும், எதுக்குன்னா உங்களோட சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி அதுக்கு டைம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவங்க படிப்புக்குன்னு டைம் ஒதுக்கி செல்ஃபிஷா போய்கிட்டே இருங்க. சோ நான் இங்க செல்ஃபிஷா இருங்கன்னு எதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா உங்க சோகத்துக்கு, சோகப்படுறதுக்கு கூட உங்களுக்கு இப்போ டைம் இல்லை, அடுத்த எக்ஸாம் நோக்கி போய்கிட்டே இருங்க. அண்ட் ஆல்சோ வந்து எல்லாருமே எடுத்தோன்னு சக்சஸ் கிடைக்கிறது இல்லை. மேபி ஒரு 10,000,000,000 ஒருத்தவங்களுக்கு இருக்கும், பட் மேபி அவங்க கூட வேற ஏதாவது ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ ஃபெயிலியர் வந்து ஆல்வேஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ். நீங்கள் ஃபெயிலியரை வந்து டேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும்போது அதோட அருமை என்னன்னு தெரியும். உங்களுக்கு ஃபெயில் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எதுவுமே வந்து லூஸ் பண்ணலைன்னா அது ஒரு அந்த வேலை அது பாஸ் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் இருக்கும்போது தான் தெரியும்ல. ஸோ அதனால இந்த ஒரு குட்டி குட்டி ஃபெயிலியர்ஸ் வந்து ஓகே, பட் அட் த சேம் டைம் வந்து என்ன தப்பு பண்ணீங்க அப்படி நீங்களே உங்களை வந்து ரீஅஷ்யூர் பண்ணிக்கிற டைம் தான் இது. ஒரு பார்டரில் போச்சுன்னா இன்னும் அந்த ஒரு 5 மார்க் 10 மார்க் எதில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி ஓ நான் இந்த சயின்ஸில் இந்த ஃபிசிக்ஸ் கொஞ்சம் படிச்சிருந்தேன்னா எனக்கு அந்த 5 மார்க் கிடச்சிருக்கும் அப்படின்னு. இல்லை சில பேருக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், அப்போ நான் மேக்ஸ் இன்னும் போட்டிருக்கணும், அப்படி இது பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு நான் குரூப் 2 எழுதும் போதெல்லாம் எனக்கு வந்து 160 கட் ஆஃப் வந்து, நான் ஜஸ்ட் 140 தான் எடுத்தேன் 200. அப்போ நான் இருந்து அனலைஸ் பண்ணேன், இன்னும் 20 மார்க் எதில் வந்திருக்கணும். அப்போ வந்து மேக்ஸுக்கு இவ்வளோ மார்க் எடுத்திருந்தா 20, அப்புறம் இங்கிலீஷ்க்கு இவ்வளோ எடுத்திருந்தேன்னா வந்திருக்கும். அப்படி நான் வந்து எதுலெல்லாம் லேக் ஆனேனோ அதை எல்லாமே அனலைஸ் பண்ணேன். ஸோ வந்து நீங்கள் எதில் லேக் ஆகுறீங்கன்னு அனலைஸ் பண்ணுங்கள், அது கண்டிப்பா நெக்ஸ்ட் இதுல கண்டிப்பா யூஸ் ஆகும், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஒரு ஃபெயிலியர் வந்துட்டு இனி நான் அடுத்து நோட்டிபிகேஷன் வரது வரை வெயிட் பண்ணுவேன் அப்படின்லாம் இருப்பினா அதுதான் லூசர்ஸ் பண்றது. அவங்க தான் என்ன சொல்லுவாங்க, வருஷக்கணக்கா வந்து ஒரு எக்ஸாம் வரும்போது படிப்பாங்க, கிளியர் பண்ணலன்னா விட்டுருவாங்க, அடுத்து திருப்பி அடுத்த எக்ஸாம் வரும்போது புக்கை வந்து தூசி தட்டுவாங்க. அப்பெல்லாம் பண்ணாதீங்க, ப்ரிலிமினரி தான் முடிஞ்சிருக்கு, அது கிளியர் பண்ணலையா ஓகே, நமக்கு அடுத்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இருக்குது, அதை நோக்கி ஓடுங்க. நான் இதில் வந்து 100 மார்க்ஸ் எடுத்திருக்கேன்னா இன்னும் நான் வந்து அதில் எவ்வளோ மார்க் கெயின் பண்ணோம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நோக்கி போயிட்டே இருங்க. நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கனால யாருக்குமே தெரிய போகிறல, இந்த நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிங்களோ இந்த உலகம் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பேசினா தான் கேட்கும். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபெயிலியர் ஸ்டோரி எல்லாமே வாவ் ஓகே இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா, உங்களுக்கு இவ்வளோ தடங்கள் இருந்தா அதனால தான் கிளியர் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்களே தவிர, நீங்கள் வந்து ஃபெயிலியராக இருக்கும்போது உங்களுக்கு என்ன கஷ்டம், நீங்கள் உண்மையாகவே வந்து ஒரு சூழ்நிலையில் படிக்க முடியாமல் இருக்கும் அது எதுவுமே கேட்காது. ஸோ அந்த சக்ஸஸுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அந்த சக்ஸஸை நோக்கி நீங்கள் அவ்வளோ வேகமாக ஓடணும், அந்த சக்ஸஸை வந்து விட்டுறாதீங்க. இப்போ இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணாதோன்னே ஃபெட்அப் ஆகி விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் போட்ட எஃபோர்ட் என்ன ஆகுறது இல்லை. ஸோ அந்த எஃபோர்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம போட்ட எஃபோர்ட்டுக்கு ஒரு பலன் கிடைக்கும். நான் 2017 வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன நினச்சேன்னா, மே மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்து படிக்க ஆரம்பித்தேன், ஆகஸ்டில் எக்ஸாம் இருந்து, நான் ரொம்ப சிம்பிளாக ஓ எனக்கு 3 மந்த்ஸில் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி படித்தேன். அப்படி நினச்சிதான் ஃபர்தராக ஹையர் ஸ்டடிஸ் படிக்காமல் படிக்க வந்தேன். தென் உள்ளே வந்த பிறகு தான் ரியாலிட்டி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணல. தென் அடுத்த எக்ஸாம் வந்து குரூப் 4, அதுவும் ஒரு 3 or 4 மந்த்ஸில் வந்துச்சு. ஓகே இதெல்லாம் அது அப்போ எனக்கு 10,000 வேகன்சி இருந்தா அப்போ ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு. ஆனால் நான் ரொம்ப பெருசாக படிக்கலை, பட் இருந்தாலும் படிச்சுட்டே இருந்தேன், கிடைக்கல. அப்படி ஒவ்வொரு நாள் ஸ்கிப் ஆகிட்டே இருந்து கடைசி ஒரு நல்ல போஸ்ட் கிடைக்கிறதுக்கு நான் அவ்வளோ வருஷம் உழைப்புகள் போட வேண்டி இருந்து. ஸோ ஒரு ஒரு ஃபெயிலியர் வந்தோன்னே ஸ்டாப் ஆகாதீங்க. நான் 3 மந்த்ஸ் அந்த இதில் கிடைக்கலன்னு ஃபெட்அப் ஆகி இல்லை
எனக்கு அந்த டைமே வந்து நிறைய அப்போசிஷன்ஸ் இருந்து ஃபர்ஸ்ட் இது கிளியர் பண்ணாத உடனே வந்து எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கை விட்டாங்க, இவன் என்ன கிளியர் பண்ணலை அப்படின்னு. நானும் ஓகே ஃபைன் அப்படின்னு விடலை. எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு வெறிய வந்து 3 மந்த்ஸ் படிச்சிருக்கோம்ல, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட மாட்டேன், இதுக்காக நான் ஒரு வேலையை எடுத்தே ஆவேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் ஃபெயிலியர் வந்து இதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து ரொம்ப சாதாரணம், இது கூட இல்லாமல் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணீங்கன்னு வைங்களா, வேஸ்ட். நாளைக்கு வின் ஆனதுக்கப்புறம் என்ன ஸ்டோரி சொல்லுவீங்கல்ல. ஸோ அதனால அதுக்குன்னு சொல்லி ரொம்ப லெத்தாஜிக்காகவும் இருக்காதிங்க. குரூப் 2 வந்து பண்ண தப்ப சரி பண்ணணும். ஃபெயிலியர் தானே, வந்துட்டே இருக்கட்டும்னு இருக்கக்கூடாது. ஃபெயிலியர்லேருந்து கற்றுக்கிட்டு அடுத்ததில் ரெக்டிஃபை பண்ணணும், அதை விட இம்ப்ரூவ் ஆகணும். அதனால அதுக்கு என்ன நோக்கி ஓடுங்க, கீப் கோயிங். அண்டு டைப்பிங் சிஓஏ பற்றி நான் இந்த வீடியோ சொல்ல, இதே லென்த்தாக இருக்குது. அண்ட் இதோட பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் உடனே சொல்கிறேன். நெக்ஸ்ட் இது கூடவே ஷூட் பண்ணி பட் 2 வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், அதில் வந்து டைப்பிங் பற்றி சொல்கிறேன். அண்ட் கீப் ஸ்டடிங். அண்ட் நமக்கு இப்போ அடுத்து இருக்கிறது வந்து குரூப் 2 மே மந்த் வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஸ்டடி பிளான்லாம் போட்டு படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் குரூப் 2 எனக்கு குரூப் 1 நிறைய எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க எனக்கு அதை பற்றி தெரியல, பட் நான் குரூப் 2 அவங்க எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். நிறைய பேர் நம்மளோட இதில் இருந்து கிளியர் பண்ணணும். எனக்கு வந்து என்ன ஆசைனா உங்கள் நிறைய பேருக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து எனக்கு முடிஞ்சவரை நான் வந்து பர்சனலாகவே நான் கைட் பண்ணுறேன். அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிலிமினரி மெயின்ஸ்லாம் முடிக்கணும், இன்டர்வியூலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்கள், இந்த மாதிரி அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லணும். அண்ட் நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்படி எனக்கே நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அண்ட் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்காகவும் தெரியும்ல, ஒவ்வொரு மினிட்ஸ் கவுண்ட். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகே. மறுபடியும் வந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காதிங்க. அண்ட் கீப் கோயிங், கீப் ஸ்டடிங். டாட்டா பை.